இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பீஸ்ட் ஆஃப் பெங்களூர் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு வெப் சீரிஸ்ங்க. இதோட பார்ட் 3 இருக்குமுங்க. அதை எல்லாமே ஒரே வீடியோல பாத்துருவோம். இது மட்டும் இல்லாம ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ்னே சொல்லலாமுங்க. நீங்க பாக்குறப்ப இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கியப்பா அப்படின்ட்டு நினைக்க வைக்கிற அளவுக்கு தாங்க இருக்கும். நம்ம சேனல்ல முத முறையா இப்பதான் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பையன் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காப்பிளங்க. அந்த பையன் விளையாண்டு முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு போறாப்பல. வீட்டுக்கு போய் கதவு தட்டி தட்டி பாக்குறாப்பல, தன்னோட அம்மா வரலங்க. அதனால வீட்டுக்கு வெளியில இருக்கிற கதவுல விளையாண்டுகிட்டு இருக்காப்பல. அதுக்கப்புறம் திருப்பி போய் கதவு தட்டுறாப்பலங்க. இப்ப தட்டும் போது அம்மா வருவாங்கன்னு பாக்குறப்ப ஒரு நபர் வராருங்க. இந்த பையனை பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த நபரும் ஏதோ பொருள் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில போறாப்பலங்க. இந்த பையனும் தன்னோட அம்மாவை பாக்குறதுக்காக மெதுவா நடந்து போறப்ப வீடே அலங்கோலமா இருக்குங்க. இந்த பையனும் அம்மாவை பாக்கலான்னு ரூமுக்குள்ள போறப்ப அவங்க அம்மாவும் ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. 1996 பெங்களூர்ல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவுல சித்ரதுர்கான ஒரு கிராமங்க. ரொம்பவே குறைவான மக்கள் தாங்க அங்க இருக்காங்க. அந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பஸ் ரெண்டு பஸ் வரும் போல அங்க இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த ஊருக்குள்ள போறதுக்கு 2 கிலோமீட்டர் நடந்தே போகணுங்க. நடக்கிற பகுதி என்னமோ தார் ரோடு கணக்கனா எதுவும் இல்லங்க. முழுக்க முழுக்க சுத்தியிலும் வயக்காடு தாங்க. நம்ம இந்த கரும்பு தோப்பு எல்லாம் பாத்துருப்போம்லங்க. உள்ளுக்குள்ள ஆள் நடந்து போனாலும் நமக்கு சுத்தமா தெரியாது இல்லையா. அந்த மாதிரி தாங்க இந்த 2 கிலோமீட்டர் கடந்து ஊருக்குள்ள போகணும். இந்த மாதிரி நிலைமையில 13 நவம்பர் 1996 திவ்யாங்கிற ஒரு பொண்ணு பஸ் விட்டு அந்த ஊரை நோக்கி நடந்து போற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போக போக பின்னாடியே யாரோ ஒரு நபர் ஃபாலோ பண்ணிட்டு வராப்பல. அப்படியே கட் பண்ணா அந்த ஊரே ஒண்ணு கொடுதுங்க. அவங்கள என்ன நிலைமைக்கு உள்ளாக்கி இருக்கான, அவங்களோட டிரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்க கழுத்துல காதுல இருந்ததே நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் போலீஸுக்கு தெரிஞ்சு அங்க வந்துடுறாங்க. சரிமா கம்ப்ளைண்டா கொடுன்னு சொன்னா அவங்களும் நான் இங்க வேலை பார்க்க வந்தேங்க, நான் கம்ப்ளைண்டா கொடுத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரலங்க. இப்ப இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் போலீசாட்டி விசாரிக்கவே முடியும். இருந்தாலும் போலீஸ்காரங்களும் மறைமுகமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்து 1 மாசத்துக்கு அப்புறம் December 6, 1996 பல்லவிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட வீட்டுல இருந்து மாவரைக்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற மில்லுக்கு போறாங்க. பல்லவி வீட்டை விட்டு போய் பல மணி நேரங்கள் ஆகுது. இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா அப்பாவும் பக்கத்துல இருக்கிற இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் எங்க தேடியும் பலன் இல்லங்க. அடுத்த நாள் காலையில தான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்டா கொடுக்கறாங்க. அதுல இருந்து 2வது நாள் பல்லவியை இறந்து போன நிலைமையில கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள நிர்வாணப்படுத்தி கொலை செஞ்சிருக்காங்க. பல்லவியோட உடலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் பல்லவியோட அம்மா அப்பா கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அவங்க கால்ல இருந்த கொலுச காணுங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல்லவியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருதுங்க. அவங்க கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கத்தாம இருக்கிறதுக்காக கை கால்ல கட்டி வாயில துணி வச்சு அடைச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க மூச்சு விட முடியாம தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் சொல்லுதுங்க. இப்ப போலீஸோட கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, இந்த ரேப்ல இவ மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கானா இல்ல 2-3 பேருக்கு மேல சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டாலும் இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா டிஃபரண்ட் DNA கிடைச்சிருக்கு. இத மட்டும் வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியலங்க. ஏன்னா அந்த கால கட்டத்துலதான் இப்ப இருக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இல்லங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலதான் ஃப்ரெம் அட்ரஸ் இல்லாம ஒரு லெட்டர் வருதுங்க. அதாவது இந்த கொலை வழக்குல மிகப்பெரிய டாக்டரோட பையனோ இன்ஜினியரோட பையனோ இது மட்டும் இல்லாம முக்கிய புள்ளிங்க எல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த லெட்டர்ல வேற இருக்குங்க. இது யாரு எவருன்னு சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி நாட்கள் நகர ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொந்தளிச்சுட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இன்ன வரைக்கும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கலையா அப்படின்ட்டு மக்களை போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் மிகப்பெரிய பிரஷர் ஆகுது போலீஸ்காரங்களுக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த வழக்க CID மாற்றப்படுதுங்க. அவங்களும் முதல்ல இருந்து இந்த தகவலை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. திவ்யா November 13 அந்த நபரால் அட்டாக் பண்ணப்படுறாங்க. பல்லவி December 6 கொலை செய்யப்பட்டு 8 சடலமா கிடைச்சிருக்காங்க. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல தான் கீதாங்கிற ஒரு பொண்ணும் அந்த நபரால் அட்டாக் செய்யப்பட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு ஒரு தகவல் தெரிய வருதுங்க. அந்த கீதாங்கிறவங்களும் யாருன்னு பார்த்தா இந்த ஊர்ல பால்காரரோட பொண்ணுங்க. அவங்க ஏன் இந்த ஒரு விஷயம் நடந்ததை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலன்னு பார்த்தா அந்த பொண்ணோட மானமரியாதை போயிரும் சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கும் போதுதான் இவங்க வேலையை முடிச்சுட்டு அந்த பாதையில நடந்து வராங்க. அப்பன்னு ஒரு தெரியாத நபரும் தொப்பினா போட்டுக்கிட்டு சைலண்டா நடந்து போறாப்பல. இவங்களும் அந்த நபரை விட்டு கிராஸ் ஆகுறாங்க. ஆனாலும் இவங்க நடந்து போறப்ப பின்னாடியே வேற ஒருத்தங்க வர மாதிரி இவங்களுக்கு தோணுது. டக்குன்னு இவங்க திரும்பி பார்க்க அந்த நபர் கீதாவோட வாய பொத்துறாப்பலங்க. கீதாவும் எந்த ஒரு விஷயமும் பதட்டப்படாம அவங்களும் அந்த நபரை அட்டாக் பண்றாங்க. அப்பதான் அந்த முகத்தை பார்த்துன்னு சொல்லிட்டு கேப்ப ரிமூவ் பண்ணும் போது அவன் போலீஸ் கட்டிங் பண்ணிருக்காங்க. அவனும் அட்டாக் பண்ண வந்தோடனே இவங்களும் பக்கத்துல இருக்க கல்ல எடுத்து அடிச்சிடறாங்க. அந்த சமயமா இந்த பொண்ணோட அப்பாவும் அந்த பகுதியில வந்துடுறாருங்க. இவனும் ஆள் வந்துட்டாங்கன்ட்டு திருச்சு ஓடிடுறாங்க.
இவங்களும் நான் மறுபடியும் அந்த நபரை பார்த்தனா கரெக்டா சொல்லிடுவேன் சார்ங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க ஹோம் கார்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணுங்க. அப்படியே ஒன்னு ரெண்டு வாரம் கடந்து போகுது. குடியரசு விழாவுக்காக பயிற்சி செய்யறதுக்கு இவங்க போயிருக்காங்க. அப்போ முன்னாடி நின்னுகிட்டு இருந்திருக்காங்க அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் அந்த கிரவுண்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது நேர்கோடா போடுவாங்க இல்லையாங்க, அந்த மாதிரி ஒரு நபரும் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க பார்த்து ஆடி போயிடுறாங்க. அன்னைக்கு கொலை செய்ய வந்த நபரே இந்த நபர் தான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்க. அந்த நபரோட பேரு உமேஷ் ரெட்டிங்க. அவரு கான்ஸ்டபிள் ட்ரைனிங்காக இங்க வந்திருக்காரு போல. அன்னைக்கு வந்த நபர் இந்த நபர் தான் போலீஸ்காரங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் அகப்படாதவங்களுக்கு இவங்க சொன்னது மிகப்பெரிய ஒரு விஷயம் தாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா அங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களை நைட்டு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல சின்ன வேலைக்காக கூட்டு வராங்க. அங்க வந்த நபர்களும் எல்லாரும் வேலை செய்ய தொடங்குறாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் மேல இருந்து கீதாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற உயர் அதிகாரி என்ன சொல்றாப்பலனா, அத்தனை பேர்த்துல எந்த நபருமா நீ பாத்தங்கிற மாதிரி கேட்டோனே இவங்களும் உமேஷ் ரெட்டியை தாங்க கை காட்டுறாங்க. உடனே அந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. அவரை விசாரிக்கும் போது அவரு என்ன சொல்றாப்பலனா, அந்த பொண்ணு அடையாளம் தெரியாம என்ன சொல்லிருச்சு போலங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காப்பலங்க. அதுக்கப்புறம் உமேஷ் ரெட்டியோட பேட்ச்மெண்ட் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரு என்ன சொல்றாப்பலனா, அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுங்க, ரொம்ப அமைதியா இருப்பான், அவன் பாட்டுக்கு வந்துட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான், கொஞ்சம் சவுண்டா கூட பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமா தாங்க சொல்றாப்பல. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா விசாரிக்கும் போதுதான் இவர் ஆர்மி ட்ரைனிங்க்கு போயிருக்காப்பல, அங்க இருக்கிற உயர் அதிகாரியோட பொண்ணுகிட்ட கொஞ்சம் அத்துமீறாப்பலங்க. உடனே அங்க இருக்கிறவங்களும் அடிச்சு அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட சொந்த ஊர்ல வந்து கொஞ்சம் அமைதியா இருக்காப்பலங்க. அப்புறம் தான் போலீஸ் வேலையிலே சேர்ந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் தெரிய ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற அவரோட ரூம்ல செக் பண்ணி பாக்குறப்பதான் ஒரு பெட்டி முழுக்க பெண்களோட டிரெஸ் இன்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இப்பதான் போலீஸ்காரங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்படுது. இவனை பத்தி இன்னமும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு இவனோட சொந்த ஊருக்கு போறாங்க. சித்திரதுர்கா கிராமத்துக்கு கொஞ்சம் பக்கம் தாங்க. உமேஷ் ரெட்டியோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அம்மா அப்பா மூணு அண்ணன் தம்பி ஒரு அக்கான்னு சொல்லிட்டு குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் தாங்க. படிக்கிற வயசுலயே ஸ்கூல்ல லபரை எடுக்கிறது பேனா எடுக்கிறதுன்னு சொல்லி அங்க இருந்து திருடிட்டு வந்து அடுப்புக்கு கீழே புதைச்சு வச்சிருவாப்பிளங்க. இது மட்டும் இல்லாம ஊருக்குள்ளேயே ஆடு திருடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணிருக்காப்பிளங்க. இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு மனுஷன் திட்டுவாருன்னு பார்த்தா அது என்ன கிடையாதுங்க, ஏன்னா அவரே கொஞ்சம் அதிகமா குடிப்பாரு போல. இது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்கன்னா அவங்க வீட்டுக்கிட்ட வந்தாலே இங்க ஏன் வந்தீங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் எரிஞ்சு தாங்க எப்போதுமே உழுவாப்பல. அதனாலயே என்னமோ யாருமே இந்த ஊர்ல இருக்கிறவங்க அவங்கள்ட்ட பேசுறது கிடையாதுங்க. இப்படிதான் இந்த மாதிரி திருட்டுகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்பல. அதுக்கப்புறம் உமேஷ் ரெட்டியும் விசாரிக்கிறாங்க. ஆனா பல்லவி சம்பந்தப்பட்ட கொலை வழக்குல எந்த ஒரு பொருளும் போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கலங்க. அதனால போலீஸ்காரங்களுக்கு அது மூலயமா கேஸ் போட முடியல. கீதாவோட சம்பவத்துல அட்டாக் பண்ணதால அது மூலயமா கேஸ் போடப்படுதுங்க. ஆனாலும் உமேஷ் ரெட்டி ரெண்டே நாள்ல பெயில வெளில வந்துடுறாப்பல. அதுக்கப்புறம் சித்திரதுர்காவில இருந்து பெங்களூருக்கு யாருக்கிட்டயுமே சொல்லாம கிள்ளாம இங்க வந்து சேர்றாப்பலங்க. அந்த காலகட்டத்துல நான் பெங்களூரு வளர்ந்துகிட்டு இருந்த சிச்சுவேஷன். அப்போ பெரிய பெரிய ஐடி கம்பெனினா உள்ள வர ஆரம்பிச்சது. வேலை வாய்ப்பு அதிகரிக்க அங்க இருக்கிற மக்கள் குறைஞ்ச சம்பளத்துல அதிக பேர் கிடைச்சாங்க. அப்போ கட்டுமானத்துறையும் அபூர்வ வளர்ச்சி அடையுது. அப்போ அந்த கட்டுமான தொழிலுக்கு ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க வந்தவங்க யாரு எவரு எதுவுமே தெரியாதுங்க. இவங்க கூடிய சில கிரிமினல்ஸும் உள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையிலதான் அங்க இருக்கிற போல் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருதுங்க. ஒரு நபர் வீடு புகுந்து திருட பாக்குறப்போ கையங்காலமா மாட்டிக்கிறாப்பிளங்க. அவர் அங்க இருக்கிற கம்பத்துல கட்டி வச்சு ஊருக்காரங்க எல்லாம் எல்லாரும் சமத்தியா அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருதுங்க. இங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் அங்க போய் பாக்குறப்ப அந்த நபரு நான் இந்த ஊரை சார்ந்தவன்ல, என் ஊரு ஆந்திரா, நீங்க பேசுறது எனக்கு அவ்வளவு புரியல அப்படின்ட்டு என்ன நம்ம பேசி பாக்குறாப்பிளங்க. இவரோட பேரு கேட்டா ராஜலோ ரமேஷ்ங்கிற மாதிரி சொல்றாப்பிளங்க. இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் எல்லாம் மிகப்பெரிய சந்தேகமாவே மாறுது. சரி நீ எங்க தங்கி இருக்க உன்னோட ரூம காட்டுன்னு சொன்னோனே இந்த நபரும் காட்டுறாப்பிளங்க. இங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் அந்த ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா தங்கம் வெள்ளின்ட்டு அவ்வளவு நகைங்க. இது மட்டும் இல்லாம பெண்களோட டிரெஸ் ஒரு சாக்கு போய் முழுக்க இருக்குங்க. இதனா பார்த்தா அங்க இருக்கிற போலீஸ் ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு நகைகள் எங்க எடுத்தான் ஏது எடுத்தான்னு தெரியல இல்லையா. அதனால பக்கத்துல இருக்கிற எல்லா போல் ஸ்டேஷனுக்கும் இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த நபரையும் விசாரிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போறப்ப கண்ணிமைக்கிற நேரத்துல அங்கிருந்து இப்படியே தப்பிச்சு போயிடுறாப்பிளங்க. அன்னைக்கு நைட்டு தான் தெரிய வருது இன்ன வரைக்கும் ராஜலூர் ரமேஷ் சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லையா, இவன் தாங்க உமேஷ் ரெட்டி. இவனும் அதுக்கப்புறம் வீட்டுல தனிமையில இருக்கிற பொண்ணுங்களை டார்கெட் பண்றாங்க. 16 June 1997 சந்தியாங்கிற பொண்ணையும் இந்த மாதிரி தான் பண்ணிருக்கான். 18 June 1997 வீணாங்கிறவங்களையும் இந்த மாதிரி தான் சித்திரவாரத்தை படுத்திருக்கான். அவனுக்கு நல்லாவே புரியுதுங்க. பெண்கள்கிட்ட இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு போனா அவங்க மானத்துக்காக எந்த ஒரு விஷயமும் வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவே பிளான் பண்ணி தாங்க பண்றான். இந்த நம்ம கிட்ட போலீஸ்காரங்களும் நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. வீட்டை போய் செக் பண்ணுவேன் சொல்லிட்டு இந்த போலீஸ் போக அந்த இடத்துல கையங்காலமா இவன் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சித்திரதுர்கா போலீஸும் விசாரிக்கிற முறையில விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாப்பிளங்க. 1996 நான் ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நின்னுகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு லேடி
பஸ்ல இருந்து இறங்கி வந்தாங்க. இப்போ இந்த மனுஷன் சொல்றது திவ்யாவோட கேஸ் தாங்க. எனக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போனேன். உங்களை பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் அட்டாக் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல வலுக்கட்டாயப்படுத்தி வன்புணர்வு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட நகையினை எடுத்துட்டு இங்கிருந்து ஓடிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்தது கீதாவோட கேஸுங்க. ஒரு பொண்ணு தனியா நடந்து போயிட்டு இருந்தா. அப்போ நானும் போய் அட்டாக் பண்ணேன். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அட்டாக் பண்ணா. அப்போ ஆளுங்க வந்ததால நான் அங்கிருந்து ஓடிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு யாராச்சும் மாட்டுவாங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் ஒரு பொண்ணு வந்தான்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாப்பலங்க. இதுதான் பல்லவி கேசுங்க. அவங்களும் அங்கிருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கிறப்பதான் இவனும் அட்டாக் பண்ணி வன்புணர்வு செஞ்சிருக்கான். வாய பொத்துறப்பதான் மூச்சு திணறி பல்லவி இறந்து போயிருக்காங்கன்ட்டு தெரிய வருது. அப்போ பல்லவி இறந்து போனப்ப கால குலுசு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நகைகள்லாம் எங்க இருக்குங்கிற மாதிரி போலீஸ்காரங்களை கேட்க இவரு தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அடுப்பு கீழே மன்னனுடைய அந்த சின்ன வயசுல திருடன பொருள் எல்லாம் அந்த இடத்துல வச்சிட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அங்க தாங்க இந்த நகையுமே வச்சிருக்காப்பல. இந்த நகையெல்லாம் போலீஸ்காரங்கள்ட்டையும் கொடுக்க இன்ன வரைக்கும் சம்பந்தப்பட்ட எல்லாத்தோட நகையும் இங்க தாங்க இருக்கு. இப்ப தகுந்த ஆதாரம் இருக்கு. கண்டிப்பா இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலான்னு போலீஸ்காரங்க நினைக்கும் போதுதான் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உமேஷ் ரெட்டி வேற ஒரு விஷயத்த சொல்றாப்பலங்க. அதாவது இந்த பல்லவி கேஸ்ல நான் மட்டும் சம்பந்தப்படல, இன்னமும் 4-5 பேர் இருக்காங்க. அதுவும் டாக்டரோட பையன், இன்ஜினியரோட பையன், எல்லாருமே பணக்கார பசங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல இருக்கிறவங்க ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் பொய் சொன்னாலும் சொல்லுவான்னு சொல்லிட்டு ஒரு கோணத்துல யோசிச்சு பாக்குறாங்க. ஆனா இந்த ஸ்டார்டிங் சீன்ல பிரம்மா ட்ரெஸ்ஸே போடாம ஒரு லெட்டர் வந்துருந்துச்சுங்களேங்க, அந்த ஒரு விஷயம் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வருதுங்க. சரி நம்ம விசாரிச்சு பாப்போம் சொல்லிட்டு அந்த நபர்கள் எல்லாம் வர சொல்லி ஒரு ஒருத்தரையும் தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரிக்கிறப்பதான் ஒரு பையனு பயந்துகிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாப்பிளங்க. நாங்க 5 பேரு கார்ல வந்துகிட்டு இருந்தோம். அப்பதான் உமேஷ் ரெட்டிய பார்த்தோம். இவன் எங்களோட ஃப்ரெண்டு, இந்த நேரத்துல என்ன நடந்து போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனையும் வண்டியில ஏத்தனும். அப்படி போய்கிட்டு இருக்கிறப்பதான் நாங்க ஒரு பொண்ணை பார்த்தோம். அந்த பொண்ணை கடத்தலான்னு முடிவு பண்றப்பதான் உமேஷ் ரெட்டி அங்கிருந்து கிளம்புறேன்னு சொன்னா. நீ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும் சொல்லி கட்டாயப்படுத்தணும். நாங்க நினைச்ச மாதிரியா அந்த பொண்ணையும் கடத்திட்டு வந்துட்டோம். அப்பதான் எங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு உமேஷ் ரெட்டி கிட்ட நீ தான் இத்தனையும் பார்த்த ஒரு ஆதாரம், யாருக்கிட்டயாச்சும் வெளியில போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னையும் உன் குடும்பமும் இந்த ஊர்லயே இல்லாம பண்ணிருவோம் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னா. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாடியை போய் இன்னொரு இடத்துல போட்டு வந்துட்டாங்க. நான் பயந்துகிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு அப்ரூவரா அந்த பையன் மாறுறாப்பிளங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்கெல்லாம் இந்த 6 பேத்தையும் வெள்ளாரி ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அந்த உமேஷ் ரெட்டிக்கு கால பயங்கரமா அடிபடுதுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்னா பார்த்து திருப்பி இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எனக்கு சூச்சு வருது சார், நான் போயிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க போறாப்பல. பின்னாடியே இன்னொரு போலீஸும் போறாரு. இந்த வாட்டியும் கண்ணிமைக்கிற நேரத்துல அங்க இருந்து எப்படியே தப்பிச்சிடுறாப்பிளங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் உமேஷ் ரெட்டியா பல மாதங்களா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா 20 பிப்ரவரி 1998. இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் கிரிக்கெட் விளையாண்டு இருந்தா பிள்ளைங்க. அந்த பையனோட அம்மா பேரு ஜெயஸ்டிங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட அப்பாவும் தவறிட்டாப்ல. இப்ப முழுக்க முழுக்க இந்த பையனை பாத்துக்கிறது அவங்க அம்மா தாங்க. இந்த பையனை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கிரிக்கெட் விளையாண்டு இருந்திருப்பாப்ல. அதுக்கப்புறமா தான் வீட்டு கதவை தட்டிருப்பாப்ல. அந்த கதவு திறந்தது உமேஷ் ரெட்டி தாங்க. இந்த பையனும் உள்ள போய் அம்மாவை பாத்துட்டு அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டோடனே உமேஷ் ரெட்டி என்ன சொல்லிருக்காப்லா, உங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதான் அப்படி இருக்காங்க. சரி நீங்க யாருன்னு இந்த பையனு கேக்க, நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. அதுக்கப்புறமும் ரொம்ப நேரமும் அம்மா எந்திரிக்காதனால இந்த பையனும் வெளியில வந்து விளையாண்டுட்டு இருந்திருப்பாப்ல. அப்பதான் பக்கத்து வீட்டு அக்காவும் இங்கடா வெளியில இருக்க அம்மா வாழக்கானு கேட்டவனே அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இந்த பையன் சொல்ல இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்லிதான் போலீஸ்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாம் விஷுவலா காட்டுறாங்க. இப்ப இந்த குட்டி பையனுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் பிப்ரவரி 28, 1998 ஜிஎஸ்டிங்கிற ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதுல இருந்து கொஞ்ச நாளுக்குள்ளேயே மார்ச் 2, 1998 நித்யாங்கிற கர்ப்பிணி பெண்ணோட வீட்டுக்கு போறான். அவனும் அங்க அது மீறாங்க. உடனே அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற குக்கர் எடுத்து தாழையிலேயே வச்சு போடுறாங்க. அவங்க அடிச்ச வேகத்துல அங்கேயே மயக்க போடுறாங்க. உடனே அங்க இருக்கிற ஊருக்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி இவனை கட்டி வச்சிடறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களும் வந்துடுறாங்க. இந்த உமேஷ் ரெட்டியும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. போற வழியில எப்போதும் போல இவனோட வேலையை போட்டு காட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடறாப்பலங்க. இந்த மாதிரி பல முறை தப்பிச்சு போயிருக்காப்பல மக்கள் போலீஸ் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதுங்க. இது மட்டும் இல்லாம பெண்களை வெளியில நடமாற முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பயம் வந்துருதுங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையிலதான் எல்லா வீட்டுக்கு வெளியிலயும் இந்த கம்பி கேட்டு போட்டிருப்பாங்கல்லங்க, அந்த ஒரு விஷயம் எல்லாம் நடைமுறைக்கு வருதுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரஸ் மீடியானா மெதுவா வளர்ந்து வர காலகட்டம் இந்த ஒரு விஷயத்த பத்தி அதிகமா பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்களும் எப்படியாச்சும் அவனை பிடிச்சிருங்கிற மாதிரி ரொம்ப கோபத்தை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே உமேஷ் ரெட்டிய தெரிய ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் போலீஸ்காரங்களை இந்த உமேஷ் ரெட்டிய பாத்தீங்கன்னா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துங்கிற மாதிரி தகவலை சொல்லிருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே தினம் தினமும் 100-200 போன் கால் வர ஆரம்பிக்குதுங்க. உமேஷ் ரெட்டி அங்க பார்த்து இங்க பார்த்துன்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னோடனே போலீஸ்காரங்க போறதுக்குள்ள அந்த இடத்துல உமேஷ் ரெட்டி இருக்க மாட்டாங்க.
இந்த மாதிரி பல வாட்டி நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் ஒரு ஆட்டோக்காரரு தெருவை பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப உமேஷ் ரெட்டி மாதிரி ஒரு நபரும் அங்க இருந்து சலூன் கடைக்கு போறத பாத்துறாப்பிளங்க. இந்த ஒரு விஷயத்த போலீஸ்காரங்களுக்கு தெரிவிக்க என்னையா தினம் தினம் 100-200 காலுக்கு மேல வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலட்சியமா பேசுறாங்க. இல்ல சார், நம்ம டேசனுக்கு 8th இருக்கிற சலூன் கடையில தான் இருக்கான், உடனே வந்தா புடிச்சிடலாங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த போலீஸ்காரங்களும் அங்க வந்து பாக்குறாங்க. இவங்க வந்து பாக்குறதுக்குள்ள அங்க உமேஷ் ரெட்டி இல்லங்க. சலூன்காரரும் இப்பதான் இங்க இருந்து போனாப்பலன்னு உடனே அவங்களோட டீமோட அங்கிட்டுமா தேட சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் தேடினதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல கையும் காலமா மாற்றாப்பலங்க. இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பண்ண இருந்துச்சுன்னா இந்த மனுஷன் ட்ரெயினை புடிச்சிட்டு எங்கேயா போய் சேர்ந்துருப்பாப்பலங்க. அதுக்குள்ள எப்படியோ போலீஸ்காரங்களை புடிச்சிடறாங்க. இந்த வாட்டி இந்த மனுஷன் தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாதுகாப்ப பலப்படுத்துறாங்க. இப்ப விசாரிக்கும் போது உமேஷ் ரெட்டி என்ன சொல்றாப்பலனா, நீங்க எதிர்பார்க்கிற உமேஷ் ரெட்டி நான் கிடையாது, நீங்க சொல்ற எந்த ஒரு தப்பு நான் பண்ணல அப்படின்னு குழந்தையோட மோசமா அழுதுருக்காப்பலங்க. இது மட்டும் இல்லாம எல்லா கேஸும் போலீஸ்காரங்க தான் என் மேல வேணும்னே போடுறாங்க அப்படின்ட்டு கோர்ட்ல கூட சொல்றாப்பலங்க. இவனை விசாரிச்ச போலீஸ் என்ன சொல்றாப்பலனா, இவனை மாதிரி ஒரு மனுஷனை என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு அவர் சொல்ற அளவுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் உமேஷ் ரெட்டியால பாதிக்கப்பட்டவங்க என் வீட்டுல திருடிட்டு மட்டும்தான் போன அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் எழுத சொல்றாங்களே தாண்டி எனக்கு இந்த மாதிரி வன்கொடுமை நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு யாரும் வரலங்க. இப்ப உமேஷ் ரெட்டிக்கு சாதகமா மாறுது. இந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் அங்க இருக்கிற ஜட்ஜி அம்மா கிட்டையும் இந்த ஆளு என்ன சொல்றாப்பலனா, என்னை எப்படியாச்சும் விடுதலை பண்ணிருங்க, நான் தான் எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும், அவங்களுக்கு உடம்புனா முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மாவை பார்க்க அண்ணனு தங்கச்சி இருக்காங்க, இந்த குட்டி பையனை பாக்குறதுக்கு யாரு இருக்கா அப்படின்ட்டு மரண தண்டனை அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உமேஷ் ரெட்டியும் இதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாப்பிளங்க. இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனைய மாத்துறாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் ஓடுது. இந்த வழக்கு விசாரிச்ச போலீஸ் ஆபீசரும் என்ன சொல்றாப்பலனா, ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் உமேஷ் ரெட்டி என பார்த்தேன், என்ன சார் நல்லா இருக்கீங்களாங்கிற மாதிரி அவர் கேட்க, யாருன்னு கேட்டோனே நான் தான் சார் உமேஷ் ரெட்டின்னு சொன்னா, அப்பதான் நான் அவனை கடைசியா பார்த்தது அப்படின்ட்டு அவரு சொல்லி முடிக்கிறாப்பிளங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உமேஷ் ரெட்டி கர்நாடகாவில உள்ள ஒரு ஜெயில தாங்க இருக்காப்ல. இதோட இந்த வெப் சீரிஸ் முடியுதுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளை தோட சந்திப்போம். பை பாய்.